குட்டி சத்தான், ஏவல், பில்லி, சூனியம், காத்து, கருப்பு, இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து இப்ப நம்ம போய் பார்த்துட்டு வந்தது மோகினி. ஆக்சுவலா மோகினின்றது உண்மையா? மோகினி என்பது உண்மையால தான் நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறோம். இது மோகினி, இது ஏவல், இது குட்டி சாத்தா, சில ஜின்னு, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. மோகினி அப்படின்னு பார்த்தீங்களாலே இந்த வாலிப பசங்க, அதாவது இளம் வயசு பசங்க, அதுவும் நல்ல வாட்டசாட்டமாக இருக்கக்கூடிய நபர்கள் மேலே தான் ஏறும். 100க்கு 100 உண்மை. ஏன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அந்த பூஜையிலையும் அந்த யார் வந்து மோகினியால் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பூஜையில் உட்காரும் போது அவங்களுடைய ஆன்மத்தன்மையை நாங்கள் கேட்டு வாங்குவோம். இப்போ ஒரு ஆண்மகனுக்கு வந்து மோகினியோட பாதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் அவங்க காட்டுவாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா, தன் அறியாமையே பேசுறது, தனக்கு தெரியாமே பேசிட்டு நானா பேசுறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு வந்து கலன் ஆயிருக்கு, கணவன் மனைவி வந்து நல்லா அந்யூன்யமா இருக்காங்க அப்படின்ற போது அந்த பர்டிகுலர் ஆண்மகன் மேல வந்து மோகினியோட தாக்கம் இருந்தா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருமா இல்ல எப்படி? அது நடந்ததை சொல்லட்டுமா? நான் ஒரு கோயில போயிட்டு சாமி கும்பிட்டு வர அந்த கோயில் பூசாரி மேல ஏவிச்சு. கருவறையில பூஜை செய்யற பூசாரிக்கே அந்த நிலைமைனா சாதாரண மனுஷங்க நம்ம, நம்மளுக்கு எப்படி வேணாலும் நடக்கலாம். தெருவில் உட்காந்து நீ அமாவாசை பூஜைன்னு போகிற, அது நல்லதா கெட்டதா? பொம்மைலாம் வச்சு போகிறீங்க, இன்றைக்கி நல்லாயிருக்கும், காலைல பெருக்கிறவங்க வயசானவங்க வருவாங்க, அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குமோ, அவங்க பெருக்க வர்றதே அவங்க 10 ரூபா சாப்பிடணும்னு கோசம் தான், அந்த 10 ரூபா இதில் போட்டு செய்ய முடியுமா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆன்மீக உலா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் பயங்கரமாக அமானுஷ்யங்களோட சில விஷயங்களை வந்து டீல் பண்ணுறவர். ஸோ லெட்ஸ் வெல்கம் பால் முனீஸ்வரன். வணக்கம் சார். வணக்கம். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த ஃபீல்டில் வந்ததும் இதுக்கான ரீசன் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் இப்பயே ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஆமாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னை கூப்பிட்ட டைமிங் வேறு, ஆனால் எனக்கு நடந்தது வேறு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது குட்டி சத்தான், ஏவல், பில்லி, சூனியம், காத்து, கருப்பு, இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து இப்போ நம்ம போய் பார்த்துட்டு வந்தது மோகினி. மோகினி மோகினின்றாலே கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும், சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மோகினி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மனிதர்களோட இந்த ஆண்களுக்கு வந்து சீக்கிரம் ஏவி விடுவாங்க. நல்லா வாட்டசாட்டமாக பயில்வான் மாதிரி இருக்கிறவங்கள ஆளை உருக்கிடும். அவங்க வந்து அவங்க சுயநலம் இல்லாமல் இருக்காது. ஒரு ஜாபுக்கு போகணும்னு நினச்சா கூட சரியாக அவங்க தொழில் சாணத்தை பார்க்க முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது, சரிங்களா? அது இல்லாமல் ஏன் அவங்கள வந்து பலவீனமாக ஆக்கிட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஆன்மத்தன்மையான இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து அது மோகினி தப்பு பண்ணும். ஆக்சுவலாக மோகினின்றது உண்மையா? மோகினி என்பது உண்மையால் தான் நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறோம். இது மோகினி, இது ஏவல், இது குட்டி சாத்தா, சில ஜின்னு, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து நம்ம பார்த்தோன்னா, மோகினின்றது இப்படி தான், இப்படி பண்ணால் மோகினி. குட்டி சத்தான் என்பது வந்து பார்த்திங்கன்னா, அதோட பாசை, லாங்குவேஜு, அந்த நடக்கிற ஆக்ஷனு, இதை வச்சு கண்டுபிடிப்போம். அதே வந்து ஒரு மனுஷன் மேலே வந்துட்டால் அதை பண்ணக்கூடிய தன்மை அனைத்தும் வந்து இதில் வந்து இதுவாகிடும். அதனால் வந்து யார் மேலே என்ன இருக்குது, ஏதா இருக்குது, எங்களால் 100% கண்டுபிடிச்சோ சொல்ல முடியும். முதல்ல என்கிட்ட உட்காரும் போது அது யாருன்றது வெளிப்படுத்தி அதுவே ஓப்பனாக காட்டிடும். ஆக்சுவலாக ஒரு முக்கியமான கேள்வி, மோகினி அப்படின்னு பார்த்தீங்களாலே இந்த வாலிப பசங்க, அதாவது இளம் வயசு பசங்க, அதுவும் நல்ல வாட்டசாட்டமாக இருக்கக்கூடிய நபர்கள் மேலே தான் ஏறும். ஏறுச்சினாலே நல்ல எப்பேற்பட்ட புஜகாசனமாக பயில்வானம் மாதிரி இருந்தால் கூட உருக்கி எடுத்துரும். காரணம் வந்து அவங்களையே அறியாமல் வந்து அவங்களோட உடல் உறுப்பிலிருந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிடும் அப்படின்றாங்க. இதெல்லாம் உண்மைங்களா? 100க்கு 100 உண்மை. ஏன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அந்த பூஜையிலையும் அந்த யார் வந்து மோகினியால் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பூஜையில் உட்காரும் போது அவங்களுடைய ஆன்மத்தன்மையை நாங்கள் கேட்டு வாங்குவோம். ஏன் அப்படி கேட்குறேன் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா அதை தான் மோஸ்ட்லி வந்து அது பயன்படுத்தும். தன்னை அறியாமல் தப்பு பண்ணுறது, தனக்கு தெரியாமல், இதை வந்து ஓப்பனாக சொல்கிறேன். பேரண்ட்ஸ் வந்து சின்ன சின்ன பசங்க சொல்ல ஒன்றும் பயப்படுறாங்க. எங்ககிட்ட வந்து நாங்கள் உட்காந்து பேசும்போது நாங்கள் கேட்போம், தம்பி உனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் நடக்குதா, இந்த விஷயம்லாம் நான், ஆமாண்ணா உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், இல்லை நான் அது எப்படி நான் சொல்லுவேன், என்ன சொன்னால் என்னென்னா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒன்னும் சரி, பெத்த பிள்ளைங்களாக இருக்கட்டும் சரி, மற்றவங்களாக இருக்கட்டும் சரி, அவங்க சொல்கிறதுக்கு விஷயம் வந்து கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தான் புள்ள போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் என்ன தான் சேர்த்தாலும் இல்லை பிரச்சனை வேறு மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சால் உடனே ஒரு கோயில் குளமோ இல்லை எங்களை மாதிரி ஆட்கள்லையும் போய் நீங்கள் காட்டினா தான் அதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இல்லை ஒன்றும் இல்லைன்னா அவனும் கூச்சப்படுறான் சொல்கிறதுக்கு. இதை யார்கிட்ட சொல்ல, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொன்னாலும் கலாய்ப்பாங்களான்ட்டு ஒரு இது இருக்குது. அதனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இடத்துக்கு நீங்கள் இட்டுன்னு போய் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான தீர்வும் கிடைக்கும்,
அதான வெற்றி பலனும் நாங்கள் காட்டும். அடுத்தது இது ஒரு வாட்டி வந்துச்சு சாமி, அடுத்தது யாரா ஏவி விட்டால் இன்னும் சீக்கிரம் வந்துடுமா, கண்டிப்பாக வர என்கிட்ட வந்துட்டால் ஒரு வாட்டி வந்தது வந்தது தான், அடுத்த வாட்டி அதோடைய வேலை என்கிட்ட பழிக்காது. இப்போ ஒரு ஆண் மகனுக்கு வந்து மோகினியோட பாதிப்பு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் அவங்க காட்டுவாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா தன் அறியாமையே பேசுறது, தனக்கு தெரியாமையே பேசிட்டு நானாக பேசுறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. தன் அறியாமையே யாரை பார்த்தாலும் தப்பு பண்ணணும்னு தோணும், அது பெத்தவங்களை வரைக்கும் அந்த மாதிரி விஷயம் மோகினி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது வந்து அவங்களுடைய தப்பு இல்லை, இவன் பார்க்குற பார்வையே சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவனுடைய சூழ்நிலை அது பண்ண அந்த வைக்குது. இத்தனை நாள் இருந்த நல்ல பையன் இப்போ மாற்றம் மாறுறானா, அது காரணம் அவன் கிடையாது, அது மோகினியோட வேலை சரிங்களா. அதை நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் நம்ம பண்ணணுமே தவிர அதற்கோசம் வந்து நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா அவனுக்கு அவன் சுயநலவு அவன்கிட்டருந்து இல்லை, அது வந்து தான் ஃபுல்லாக அவனுடைய முழு சுயநலத்தையும் அவன் மூளையை வந்து இது பயன்படுத்திக்குது. நீ நடனா நடக்கும், உட்கார் நடக்கும், ஏன் சண்டை போகிறோம், எதுக்கு சண்டை போகிறேன், நான் சாப்பிட்டியா, சாப்பிட்டே இருப்பாங்க, எனக்கு எப்போ சாப்பாடு போட்டேன், பசி பசி அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கான். அதே பாருங்களேன், வெஜ்ஜி வச்சு பாருங்களேன், லிமிட்டாக சாப்பிட்டு ஏஞ்சிப்பான். இதே நீங்கள் நான்வெஜ்லாம் வச்சுட்டு போயிட்டு எங்கன்னா வெளில போயிட்டோ இல்லை அவனுக்கு தேவையானதை போட்டு சாப்பிட்ருப்பாங்க, நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆளுக்கு இவ்வளோதான் லிமிட்டுன்ட்டு. ஆனால் அவங்க அப்படி கிடையாது, வேணும் வேணும் வேணும்னு ஃபுல்லாக சாப்பிட்டு தான் ஏஞ்சிப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ மோகினியால் பாதிக்கப்பட்டு இப்போ உங்ககிட்ட யாராவது வராங்கன்னா அந்த மோகினி நீங்கள் எப்படி வந்து அந்த பர்டிகுலர் ஆண் மகனோட இதுலேருந்து பிரிப்பீங்க, அப்படி நீங்கள் ஓட்டினதுக்கப்புறம் திருப்பி அந்த மோகினி வருமா? அதுதான் சொல்கிறேனே, இப்போ ஒரு ஆண் மகனுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் முதல்ல வந்து அந்த ஆண் மகனை நாங்கள் பார்ப்போம், என்ன விஷயன்றதை கெஸ் பண்ணிவிடுவோம், உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. அது வந்து நம்மளை பார்க்கணுன்னாலே ஃபஸ்ட்டு போக விடாது, வீட்டில் சாமி கும்பிட முடியாது, நினச்ச நேரம்லாம் சண்டை வரும், பிரச்சனை வரும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது சரிங்களா. அப்படியே மீறி எங்ககிட்ட வந்துட்டாங்கன்னா முதல்ல நாங்கள் அவங்கள தான் பார்ப்போம், என்ன பிரச்சனையில் வந்திருக்காங்க தெரிஞ்சிச்சு சரி ரைட்டு, நாங்கள் சில கேள்விங்க கேட்போம். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, நம்மளுக்கு ஒரு தலைவலினா மாத்திரை வாங்கிக்கிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், இந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட தான் வரணும் முடியும் சரிங்களா. சில விஷயம்லாம் சூப்பராகலாம் இருக்கும், எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே போயிட்டு எவ்வளோ செலவு பண்ணி பார்த்துருப்பாங்க, ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, இது பண்ணி பார்த்துருப்பாங்க, எல்லா ஸ்கேனும் நார்மல் நார்மல் நார்மல். ஆனால் எங்ககிட்ட டாக்டர் சில பேர் சொல்லி அமைச்சவங்களாம் எங்கிட்ட இருக்காங்க, நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள், எங்கிட்ட வந்து கிளியரானவங்க அதிகபட்சம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சந்தேகம், இப்போது ஒரு வயசு வாலிப பையனை பிடிச்சா கூட அந்த தாக்கம் வந்து அந்த பையனோட போயிடும். இப்போ ஒருத்தருக்கு வந்து கலன் ஆயிருக்கு, கணவன் மனைவி வந்து நல்லா அந்யூன்யமாக இருக்காங்க அப்படின்ற போது அந்த பர்டிகுலர் ஆண் மகன் மேலே வந்து மோகினியோட தாக்கம் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருமா இல்லை எப்படி அது நடந்ததை சொல்லட்டுமா? ஏன் எனக்கு தெரிஞ்சு 15 நாளில் புது கல்யாணம், ஊரை கூட்டி கிராண்டாக பண்ணுறாங்க, பண்ணி முடிச்சிட்டாங்க. 16வது நாள் போஸ்ட்மார்ட்டத்தில் இருக்கிற பெண்ணோடைய சடலை மோகினி, அந்த பணத்தை எடுத்து அதை சுடுகாட்டில் வச்சு பூஜை பண்ணி கல்யாண பொண்ணுக்கு அமுச்சு விடுறாங்க. 16வது நாள் ஏங்க யார் பண்ற அப்படி ரிலேட்டிவ்? அடக்கடவுளே, அது என்ன விஷயம்ட்டு சொல்ல விரும்பல, ரிலேட்டிவே பண்றாங்க. நாங்கள் போனோம், அந்த பொண்ணு வந்து பேசின்னு கொண்டின்னு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வெளில வருது. ஏன்னா என்கிட்ட நார்மலாக யார் பேசிக்காக நம்மளும் சாதாரண மனுஷங்க தான். இப்போ நீங்கள் உட்காரும் போது எனக்கு தெரியும் நீங்கள் யார், எதிர்க்க என் கூட உட்காந்து இருக்குது பேயா மனுஷனா பிசாசா, என்கிட்ட இதுமா உட்காரும் போது தெரிஞ்சிடும், என் காஸ்ட்யூம்லேயும் சரி நான் இருக்கிற ஒரு இதுலேயும் சரி தெரிஞ்சு எனக்கு காட்டி கொடுத்துரும், எனக்கு தெரிஞ்சிடும், அதுவும் வெளிப்படையாக வந்துடும். அந்த மாதிரி விஷயம் 16 நாள் இந்த மாதிரி ஆகுது. 17வது 17ஆம் தேதி நான் கிளம்புறேன் அன்றைக்கி அமாவாசை, அன்னைக்கு போயிட்டு நான் உட்காந்து பார்க்கும் போது அது பேர் ரேணுகா, செத்த பணத்து போஸ்ட்மார்ட்டத்துலேருந்து ஸ்பாட்லேயே எடுத்து ஏவி விடுறாங்க. அந்த பொண்ணு சூசைட் பண்ணி தான் செத்துருக்கு, எடுத்து அமுச்சு அந்த பெண்ணை உருக்கி கொல்லி அந்த ஒரு நாள் அந்த 2-3 நாள் அதாவது 16வது நாள் வரைக்கும் இது நடந்திருக்குன்னா இவங்களுக்கு தெரியல. இப்போ தானே கல்யாணம் யாருமே நம்ப மாட்டாங்க. ஒன்று நாலாவ அதோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிச்சு. காட்ட ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை சண்டை அதை கேட்டாங்க. 16 நாள் கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயமா, எங்களால் நம்ப முடியல. அப்புறம் நான் போனேன், என்ன செய்யணுமோ செஞ்சேன், அதை பிடிச்சி எங்கே போனோமோ அமைச்சேன் அப்படின்னு நினச்சி நான் ஒரு கேர்லெஸில் விட்டுட்டேன். ஐயோ இதுதான் த்ரில்லே இப்போ சரிங்களா. விட்ட கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டேன்னா நான் காரில் போகும்போது
என் கூட அந்த சிஷியனை ஒருத்தர் வந்து நீ எடுத்து அதை இறக்கி அங்கே வச்சுருப்பான்ட்டு அதை நான் பண்ணிச்சு நான் போயிடுச்சு நாங்கள் நினச்சி இது பண்ணோம். மூணு நாளாக என் கூட இருந்திருக்கு, அது எனக்கே தெரியல, ஏன்னா என்கிட்ட வர முடியல. அதால் ஒன்றாவது நாளே வந்து மறுநாள் ஈவினிங் ஆஃப்டர்நூன்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன் என் கூட சிம்டம்ஸ் எதுவும் இருக்குது எனக்கு தெரியுது, என்னன்னு தான் தெரியலையே அப்படின்ற அளவுக்கு ஒரு குழப்பம். பார்த்துனே இந்த நான் ஒரு கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு வர அந்த கோயில் பூசாரி மேலே ஏவிச்சு, கருவறையில் பூஜை செய்கிற பூசாரிக்கே அந்த நிலைமைனா சாதாரண மனுஷங்க நம்ம, நம்மளுக்கு எப்படி வேணாலும் நடக்கலாம் சரிங்களா. ஏறி அப்புறம் மூணாவது நாள் அவங்க வீட்டில் அந்த பூசாரிக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு என்னை கூப்பிட்டு, நான் யாருன்னு தெரியுமா, என்னடா இது நீ என் ஃப்ரெண்டு தானே, இல்லை நீ என்னை சரியாகவே அம்புல, அவன் குத்தவன் கீழே போட்டு உடச்சிட்டான், அடக்கடவுளே நினச்சி சூடோட சூடாக உக்காஞ்சி 12 மணி நேரத்தில் அவங்க வீட்டில் பிரச்சனை ஆகுதுன்ட்டு அவன் வீட்டுக்குள்ளே போனால் நான் ஒன்று இருக்குன்னு பார்த்தா 5 அவன் மேலேருந்து எடுத்து அந்த 5 பானை மேலே கட்டி, எப்பா எங்கேயும் நீங்கள் வெக்கத்தவளை யாரோ வரத்தவளைன்னு சொல்லிவிட்டு நானே போய் பீச்சு மெரினா பீச்சில் போயிட்டு வேண்டி விட்டுட்டு வந்துட்டேன், இனி நீ வரக்கூடாது யாருக்கும் தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சில பேர் சாங்கியெல்லாம் செய்கிறீங்க, செய்யுங்க, நான் உங்களை வாழன்னு சொல்ல, பொது இடங்களில் இந்த நடு ரோட்டில் உச்சந்தியில் இந்த கோயில் வாசலில் நைட்டு 11 மணிக்கு அமாவாசையில் இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் செஞ்சுட்டு போயிடுறீங்க, நாளைக்கு உங்கள் குடும்பத்துலேருந்து அந்த வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் வரலாம், இது மிகப்பெரிய தப்பு. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், இது வரைக்கும் யாருமே சொல்லலை சரிங்களா. நான் பார்க்குறேன் நைட்டு 12 மணிக்கு அமாவாசைக்கு கோயில் மூடி இருக்கு, ஒரு தெருவில் உட்காந்து நீ அமாவாசை பூஜைன்னு போடுற, அது நல்லதா கெட்டதா, பொம்மைலாம் வச்சு போகிறீங்க, இன்றைக்கி நல்லாயிருக்கும், காலைல பெருக்கிறவங்க வயசானவங்க வருவாங்க, அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குமோ, அவங்க பெருக்க வர்றதே அவங்க 10 ரூபா சாப்பிடணுன்னு கோசம் தான், அந்த 10 ரூபா இதில் போட்டு செய்ய முடியுமா? கொஞ்சம் மக்கள் உண்மையாலேயே சொல்கிறேன், பேய் காற்று கருப்பு இருக்கோ இல்லையோ பொய்யோ எப்படி வேணாலும் நினச்சிக்கோ, ஓப்பனாக ஒன்றுன்னு சொல்கிறேன். இந்த பொது இடங்களில் குழந்தைங்க விளையாடுற இடத்துல அதுக்கான இடங்கள்லாம் இருக்குது, உங்களால் முடியலையா அங்கே எங்கே அதுக்கான தீர்வு கிடைக்குமோ அங்கே போய் செஞ்சுங்க. தயவு செஞ்சு இந்த நர்ரோட்டில் குப்பை தொட்டியில், ஏன்னா கார்பரேஷன் வேலை சார் ரொம்ப பாவம், அது வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா நீ கார்பரேஷனில் தான்ப்பா, இல்லை சாமி சாமியை சாங்கியை செஞ்சுட்டு இப்படியே போட்டுக்கிறாங்க, நான் எத்து குப்பை நினச்சி பார்த்தேன், திறந்து பார்த்தேன் அப்போ ஊந்த வந்தான் நான், அவங்க ஒரு 30,000-20,000 குத்து செலவு பண்ணி எதுக்கு இதெல்லாம் இப்படி பண்ணாதான், இது நீங்கள் செய்யறது தெரியாத ஒரு மிகப்பெரிய பாவம். சூனியம் வச்சாதான், ஏவல் பிடிச்சாதான், குட்டி சாதம் அமிச்சாதான் பாவம் கிடையாது, நீங்கள் இதுக்கு உங்களுக்கு தெரியாமல் செய்கிறீங்க பார்த்தீங்களா, இது பேர் தான் கர்மா. சூப்பருங்க. ஸோ மோகினி, எனக்கு திருப்பி திருப்பி நான் ஒரு விஷயத்தை இப்போ பதிவு பண்ண விரும்புகிறேன், அதாவது மோகினி பிடிச்சவங்க பயப்பட வேண்டாம், முறைப்படி நீங்கள் அதை வந்து விரட்டிட்டீங்கன்னா அது திருப்பி அண்டாது இல்லையா? கண்டிப்பாக 100% சொல்கிறேன். நான் இது வரைக்கும் கை வச்சு நான் ஒரு சின்ன பையனாக இருந்து இவ்வளோ ஒரு விஷயங்கள் பண்ணிவிட்டு சாதனை பண்ணிட்டு வரேன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் எதிர்த்தாங்க, எங்கள் கூட இருக்க சர்க்கிளில் எடுத்தாங்க, இந்த பையன் நம்ம எதனா பேசுனா பண்ணிட்டு வணக்கம். இன்ன வரைக்கும் இந்த ஒரு ஆன்மீகத்தை பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை வளர்க்கணும்னு தான் பார்க்குறேன், இதை வச்சு அரசியலோ கட்சியோ இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. நான் எனக்கு பிடிச்ச தெய்வத்தை நான் வழிபாடுறேன், மதம் மாறுங்க இங்கே வாங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. அதாவது நீ மோகினின்னு பிடிச்சின்னு வந்தால் தான் எனக்கு வேலை, நீ மோகினி பிடிக்கலன்னா நான் அழகாக போய் நான் வேலையை பார்ப்பேன், எனக்கு என்ன வேலையோ ஈவெண்ட்டோ டெக்கரேஷனோ அந்த மாதிரி வேலையை எடுத்து நான் பார்ப்பேன். அதாவது என்னால் எது முடியுமோ நான் அதை பண்ண வந்துட்டேன், உங்களால் முடியாத விஷயத்துக்கு தான் நீங்கள் எங்கிட்ட வரீங்க சரிங்களா. இருக்கிறது அதாவது நான் போய் சொல்கிறேன் நீங்கள் ஆன்மீகம் போய், சில பேர் வராங்க நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா எங்களாலே முடியல, ஒருத்தவன் தான் இதை சொல்கிறான் இப்படி பண்ணுவேன் நான் அப்படி பண்ணுவேன் இப்படிலாம் இருங்க நான் வேணான்னு சொல்லலை, பட் யார் உண்மைன்னு உங்களுக்கு தெரியலை. ஒரு இடத்துல போய் 100,000 கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, அடுத்த இடத்துக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கலன்ட்டு 2வது ஒரு இடத்துக்கு போவீங்க, அந்த இடத்துல என்னம்மா பண்ணுவீங்க, சாமி அங்கே 100,000 கொடுத்து ஏமாந்தோம், இங்கே 50,000 தரோம், 30,000 தரோம், பேரம் பேசுங்க, பேரம் பேசுறதுக்கு இடம் கிடையாது. இப்போ இன்னொன்று சொல்லிட்டுங்களா, பேரம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே பேசுகிறோம், கோயிலில் போய் சாமி கும்பிட்றோம், அந்த சாமி பார்க்கறதுக்கே நம்ம லஞ்சம் கொடுத்து தான் போகிறோம், உண்மை. தேங்காய் பூ பழம் எலுமிச்சை பழம் இதெல்லாம் வாங்கி போய் கொடுத்தா தான் சாமி கும்பிடணுமா, என்னுடைய கேள்வி. ஸோ மோகினியை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க முனீஸ்வரன் ஐயா, மிக்க மகிழ்ச்சி, நன்றி.